ஹலோ ஹாய், வெல்கம் பேக் டு யுவர் ஃபேவரட் ஷோ த ஜீனியஸ் சீட். நம்ம சில்வர் ஜூப்ளி எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த டைமில் வருகிற 5, 6, 7 தேதி நாக் பியர் டீம் நம்ம மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை விசிட் பண்ணுறதுக்கு வந்துட்ருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக அவங்களோட ஃபெசிலிட்டிஸ், ரெக்கார்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஆர்வமாகவே எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டைமில் நம்ம ஷோக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூப்பிட்றதுக்கு மிகவும் ஆப்டான நபர் யாராக இருக்க முடியும்? எஸ், ஒரு எமினண்ட்டான அகாடமிஷியன், ஒரு பெரிய ஸ்காலர், அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான நாக் விசிட்டுகளில் பங்கேற்றிருக்காங்க. எஸ், இட்ஸ் நன் அதர் தென் அவர் ஹானரபிள் வைஸ் சான்சலர் ஆஃப் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, டாக்டர் எம். கிருஷ்ணன். ஸோ வெல்கம் டு அவர் ஷோ ஜீனியர் சீட் சார். ஸோ இந்த சமயத்தில் நாக் அப்படின்னா என்ன, அதோட அக்ரெடிடேஷன், அதோட ப்ராசஸ் பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். நாக் என்பது ஒரு உயர்கல்வித்துறையினுடைய ஒரு அங்கம். யூஜிசி எனப்படுகின்ற அந்த ஒரு ஏஜென்சியின் மூலம் இந்த உயர்கல்வியில் ஈடுபடும் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களை தன்னுடைய தரத்தில் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பதற்காக ஒரு இயக்கமாக இந்த நாக் செயல்படுகிறது. இந்த நாக்கினுடைய முக்கிய குறிக்கோள் ஏதோ ஒரு கிரேடை கொடுத்து விட்டோம், அதனால் நம்மளுடைய வேலை முடிந்துவிட்டது என்பது இல்லாமல் இந்த நேக் தன்னுடைய செயலை மிக சிறப்பாக, அழகாக வடிவமைத்து அதை செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாபெரும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே வேலை பார்த்து ஓய்வு பெற்ற, இன்று எங்களுடன் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்ற ப்ரொஃபஸர் ஞானம் எனப்படுகின்ற ஒரு பேராசிரியர், நாக்கினுடைய முதல் டைரக்டராக இருந்தது எங்களுக்கு பெருமை வாய்ந்த ஒன்றாகும். ஆகவே இந்த நாக் என்பது உயர்கல்வி சார்ந்த அத்துணை கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களை ஆய்வு செய்து அதனுடைய தரத்தை பார்ப்பதற்காக ஒரு இயக்கமாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதிலே நீங்கள் பார்த்தீர்களானால் முதலில் ஸ்டார் என்று கொடுத்து கொண்டிருந்தார்கள், அப்புறமாக பாயிண்ட் என்று கொடுத்து கொண்டிருந்தார்கள், இன்று A++, A+, B++, B+, B+, C என்று தரம் வாய்ந்து பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் அங்கே பகிர்ந்து தங்களுடைய தரச்சான்றிதழ்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே பல்கலைக்கழகங்களுக்கு என்று சில விதிமுறைகளும், கல்லூரிகளுக்கு என்று சில விதிமுறைகளும் வைத்து அவர்கள் இந்த ஆய்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய பயன் என்னவென்று கேட்டீர்களானால், இன்று நம்மளது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எனப்படுகின்ற அந்த மத்திய அரசினுடைய அந்த விழிப்பை கொண்டு வர வேண்டும் என்ற இயக்கத்திலே இந்த நாக் அக்ரிடிடேஷன் என்று சொல்லுகிறீர்களே, அதனுடைய தரவரிசை பட்டியல், NARF எனப்படுகின்ற பல்கலைக்கழகத்தினுடைய அந்த தரவரிசை பட்டியல், மற்றும் அந்தந்த பல்கலைக்கழகங்கள் கல்லூரியிலே உள்ள அந்த ஆராய்ச்சி கற்றலுடைய ஹச் இண்டெக்ஸ் என சொல்லப்படுகின்ற இந்த 3 குறியீடுகள் முக்கியமாக கருதப்படுகின்றன. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னும் தெளிவாக பதில் சொல்ல வேண்டுமானால், நேக் எனப்படுகின்ற அந்த இயக்கம் என்ன செய்கிறது என்றால், முதலில் ஒரு கல்லூரிக்கு உடனடியாக வருவதில்லை, எவரி 5 இயர்ஸ், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த தரவரிசையை ஆய்வு செய்வதற்காக வருகிறார்கள். ஆய்வு செய்வதற்கு வருபவர்கள் இதிலே மிக ஆழமான அறிவும் அனுபவமும் உள்ளவர்கள் தான் வருகிறார்கள். உதாரணத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை ஒருவர் ஆய்வு பண்ண வருகிறார் என்றால் அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவராக இருக்க மாட்டார். அவர் தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த உயர் பதவியில் இருக்கும் பேராசிரியர்கள் ஒரு குழுவாக அமைத்து இங்கே வந்து தரவரிசையை ஆராய்கிறார்கள். இந்த தரவரிசை என்பது எவ்வாறு ஆராய்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்தீர்களானால், முதலில் அவர்கள் எடுத்துக்கொள்வது இந்த பல்கலைக்கழகம் அல்லது ஒரு கல்லூரி என்ன தேவை, சரியான ஒரு பாடம். சரியான பாடம் என்றால் அவர்களுக்கு எவ்வாறு
அந்த பல்கலைக்கழகத்திலே இந்த ப்ரோக்ராம் என்று சொல்லப்படுகிறமே பிஏ எம்ஏ எம்எஸ்சி போன்ற அந்த ப்ரோக்ராம்ஸ் எவ்வாறு வடிவமைக்கிறார்கள், அதனுடைய சிலபஸ் எவ்வாறு நடத்துகிறார்கள், அதை எதை சார்ந்து நடத்துகிறார்கள் என்பதை பற்றி தெளிவாக அங்கே ஆராய்கிறார்கள். இரண்டாவதாக அதிலே பயில வரும் மாணவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், அந்த மாணவர்களை நீங்கள் எவ்வாறு தேர்வு செய்கிறீர்கள், அந்த மாணவர்கள் தமிழ்நாடு அரசினுடைய அந்த வழியின்படி நீங்கள் மாணவர்களை தேர்வு செய்தீர்களா, அதாவது ஓபிசி பிசி எஸ்சி எஸ்டி அதற்போல அந்த மாணவர்களை தேர்வு செய்கிறீர்களா, இந்த மாதிரியான கேள்விகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு பாடப்பிரிவு நல்ல பாடப்பிரிவு, அதற்குள்ள நல்ல மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த மாணவர்களுக்கு சரியாக பாடம் நடத்துவதற்கு தகுதியான பேராசிரியர்கள் இருக்கிறார்களா என்பது அந்த மூன்றாவது கட்டமைப்பு. அந்த மூன்றாவது கட்டமைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டமைப்பு. ஏனென்றால் இன்று யுஜிசி கூறியது போல ஆசிரியர்கள் ஒரு பிஹெச்டி பட்டம் பெற்றிருக்க வேண்டும். பல்கலைக்கழகத்திலே உயர்கல்வியிலே நீங்கள் பணியாற்ற வேண்டுமானால், அப்படி இல்லை என்றால் நெட் எனப்படுகின்ற அந்த என்ட்ரன்ஸை பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். இந்த தகுதிகள் இருந்தால்தான் நீங்கள் வந்து பல்கலைக்கழகத்திலே ஒரு பேராசிரியராக உதவி பேராசிரியராக ஆக முடியும் என்பது ஒரு வரலாறு. அதற்கு பிறகு நான் சொன்னது போல பாடப்பிரிவு நல்ல மாணவர்கள் நல்ல ஒரு ஆசிரியர் இருந்தால் என்ன வரும், நன்றாக படிக்கும் மாணவர்கள் தங்களுடைய ஆராய்ச்சிகளை நன்றாக பண்ணுவார்கள், அந்த பேராசிரியருடன் இணைந்து நல்ல வரலாறு படைப்பார்கள். அந்த ஆராய்ச்சி படிப்புகளினால் வரும் விளைவுகள், அது என்ன என்றால் விளைவுகள் என்றாலே பப்ளிகேஷன், அந்த ஆராய்ச்சியிலே எவ்வாறு இருக்கிறார்கள். ஆராய்ச்சி உதாரணத்திற்கு நீங்கள் ஆராய்ச்சி செய்வதென்றால் ஏதோ சாதாரணமாக ஒரு ஆராய்ச்சி பண்ண முடியாது. இப்பொழுது இந்த கட்டமைப்பு வேணுமென்றால் அதற்குள்ள பண வசதி வேண்டும், அந்தது முக்கியம். ஸோ இந்த பண வசதியை நாம் உருவாக்குவதற்கு சுமாராக ஒரு 10 கோடி ரூபாயினாலும் இருந்தால்தான் நாம் இந்த கட்டமைப்பை உருவாக்க முடியும். ஆகவே இந்த துறையில் படிப்பவருக்கு இந்த வசதி ஏற்படுத்துவதற்கு நமக்கு பண வசதி வேண்டும். அதற்கு தகுதியான கவர்மெண்ட் ஏஜென்சி என்று சொல்லப்படுகின்ற டிஎஸ்டி டிபிடி யுஜிசி போன்ற அந்த இந்தியாவினுடைய அரசு அலுவலகங்களை அணுகி நாம் இந்த பணத்தை பெற வேண்டும். அதற்கு என்ன வேண்டும், மாணவர்கள் ஆசிரியர்கள் தங்கள் தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் நாம் இதை பெற முடியும். அந்த வரிசையிலே பெருமையாக சொல்ல வேண்டுமானால் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் நல்ல ஆராய்ச்சி செய்து நல்ல ஆசிரியர்களை இருந்ததினால் யூனிவர்சிட்டி பொட்டன்சியல் ஃபார் எக்ஸலன்ஸ் என சொல்லப்படுகின்ற அந்த மதிப்புமிகு தகுதியை பெற்றிருக்கிறார்கள். அதனால் நமக்கு கிடைத்த வருமானங்கள் அதிகம். அந்த வருமானம் என்பது நான் சொல்லுவது நம்மளுடைய கட்டமைப்பை உயர்வுபடுத்துவதற்காக வந்த அந்த வருமானம் பணம். அந்த கட்டமைப்பு என்ன சொல்லப்படுகிறது, ஏதோ ஒரு கட்டடம் கட்டிவிட்டேன் பல்கலைக்கழகத்தை சரியாக நடத்துவேன் என்று இல்லாமல் அந்த கட்டடத்திற்குள் ஆராய்ச்சி செய்வதற்கு தேவையான உபகரணங்களை வாங்குவதற்கு நமக்கு கிடைத்தது. அதுபோன்று ஒவ்வொரு துறையுமே அதில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதுதான் நமது நாக்கினுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற எதிர்பார்ப்பு. ரொம்ப எளிமையாக தெளிவாக சொன்னீங்க சார். சார், இப்போ இந்த 5-point ஸ்கேலில் நம்ம யூனிவர்சிட்டியோட ஹைலைட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் சார். நமது பல்கலைக்கழகத்தை சொல்ல வேண்டுமானால் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு நல்ல விஷயங்களை இந்த பல்கலைக்கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் இந்த பல்கலைக்கழகம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 14 பல்கலைக்கழகங்களிலே யுபி என்ற ஸ்டேட்டஸ் என்று சொல்வார்கள், யூனிவர்சிட்டி பொட்டன்சியல் ஃபார் எக்ஸலன்ஸ் என்ற ஒரு தனித்தன்மையை பெற்றிருக்கிறது. இரண்டாவதாக என்ஐஆர்எஃப் என்று சொன்னேன், நேஷனல் இந்த ரேங்கிங் பிளேசஸ், அதிலே மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அந்த 100க்குள் வந்து இன்று அதனால் வரும் நல்ல பயன்களை பெற்றுக்கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக பர்ஸ். இந்த பர்ஸ் எனப்படுகிறது இந்த ஹச் இண்டெக்ஸ் என்று சொல்கிறேனே, ஆராய்ச்சியினால் வரப்படும் தெளிவு, அதில் நம் பல்கலைக்கழகம் ஒரு சிறந்த நிலையை அடைந்து ஹச் இண்டெக்ஸ் ஆஃப் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, நாம் சொல்லுவது அல்ல,
ஸ்கோப்பஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் என்று சொல்லுவார்களே, இந்த ஆராய்ச்சிகளை ஆராய்ந்து தரம் கொடுக்கின்ற ஒரு இயக்கம். அவர்கள் சொல்வதுபடி இன்று நமது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய ஹச் இண்டெக்ஸ் 99 இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துத்தான் இந்த பல்கலைக்கழகம் ஒரு நல்ல பல்கலைக்கழகம் என்பதை இருக்கிறதா என்பதை ஆராய்ச்சி செய்வதற்காக, ஆய்வு செய்வதற்காக இந்த நேக் பியர் டீம் என்று சொல்வார்கள், அவர்கள் நமது பல்கலைக்கழகத்திற்கு வர இருக்கிறார்கள். ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் இதுவாறு சென்று கொண்டிருக்கிறார்கள். சார், இப்போ ஒரு ஹையர் எஜுகேஷன்னா Why should it go for an accreditation? உங்களவே ஒரு கேள்வி வைக்கின்றேன். நீங்கள் ஒரு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட செல்ல வேண்டும், என்ன செய்கிறீர்கள்? நல்ல ஹோட்டல் எது, அப்படித்தானே போகிறீர்கள்? அதுபோல உங்களுடைய உடை எடுக்க வேண்டும், எந்த கடை நல்ல கடை என்பதைத்தானே தேர்ந்தெடுத்து போகிறீர்கள். அந்த கடையில் நல்ல குவாலிட்டியான என்னுடைய ட்ரெஸ் கிடைக்குமா, எனக்கு நல்ல உணவு கிடைக்குமா, எந்த துறையை எடுத்தாலும், இன்று ஒரு வாட்சி வாங்க வேண்டுமானால் கூட அது நல்ல கம்பெனியாக இருக்க வேண்டும், அப்படித்தானே நாம் தேர்வு செய்கிறோம். அதுபோல எந்த பல்கலைக்கழகம் நல்ல கிரேட் எடுத்துக்கிறது என்பதை சார்ந்து இன்று மாணவர்கள் செல்ல இருக்கிறார்கள். ஏனால் அங்கு சென்றால் என்னுடைய படிப்பு நல்லதாக இருக்கும், எனக்கு நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அடுத்து எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவதுதான் தான் இந்த மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாக் என்பது ஒரு கிரேடை கொடுப்பதன் மூலம் மாணவர்களை அதிகமாக ஈர்ப்பதற்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் உதாரணத்திற்கு இந்த துறையை எடுத்துக்கொள்வோம், எலக்ட்ரானிக்ஸ். இந்த ஃபில்ம் டெக்னாலஜி இந்த துறையிலே இது எந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் தமிழ்நாட்டிலே எந்த பல்கலைக்கழகத்திற்கும் இல்லை. ஏனென்றால் நாம் உண்மையிலேயே நன்றி சொல்ல வேண்டும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த துறையை உருவாக்கினார்கள். இன்று இவ்வளவு அழகாக இல்லை ஒரு ஸ்டூடியோவில் நம்ம மறந்திருக்கிறோம். இதனால் மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதில் படித்த மாணவர்கள் வெளியே சென்று தான் வேலை செய்ய வேண்டியது அல்ல, வேலை தான் உருவாக்குகிற அளவிற்கு இங்கே தகுதிகளை வளர்த்து கொள்கிறார்கள். இதைத்தான் இந்த நாக் செய்கிறது. இந்த நாக் வருவதனால்தான் இது போன்ற நல்ல நிலைகள் உருவாகின்றன பல்கலைக்கழகத்திலே என்பதுதான் இந்த தரவரிசையினுடைய முக்கியமான நோக்கம். இதை தவிர இன்று உலக அரங்கிலே எடுத்துக்கொண்டீர்களானால் பல பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் இருக்கின்றன, பல ஆராய்ச்சி கூடங்கள் இருக்கின்றன, பல கல்லூரிகள் இருக்கின்றன. ஆனால் நாம் ஏன் இன்னும் உலகத்தரத்தை அடையவில்லை என்பது ஒரு முக்கியமான கேள்வி. நம்மிடம் ஆராய்ச்சி கூடங்கள் இல்லையா, இல்லை ஆராய்ச்சி செய்வதற்கு விஞ்ஞானிகள் இல்லையா, பணம் இல்லையா என்று கேட்டால் அத்துணையும் இருக்கிறது. ஆனால் முக்கியமான ஒரு செயலை நாம் முன்னோக்கி செய்யவில்லை. அது என்பது ஒரு வருத்தமான செயல்தான். என்ன என்றால், நாம் படித்த கல்வி, நான் கற்றுக்கொண்ட கல்வி, அதனால் வரும் ஒரு தெளிவு, அதனால் வரும் ஒரு நல்ல விளைவு என்னுடைய சமுதாயத்திற்கு சேரவில்லை என்பது தான் முக்கியம். அந்த சமுதாயத்திற்கு சேர வேண்டும் என்பதை இந்த நாக் எனப்படுகின்ற அந்த பியர் டீம் உடைய குழு, இவர்கள் எவ்வளவு தூரம், இவர்கள் இந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எத்தனை செயலை பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக அங்கே வைக்கிறார்கள். இது ஒரு புறம். இரண்டாவதாக, இந்த 3.5 மேல், அவுட் ஆஃப் 4, 4.5 மேல் பெற்றால், உங்கள் மதிப்பெண்கள் பெற்றால், நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் யூனிவர்சிட்டியாக ஆகிவிடுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் தகுதி வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம், உங்களுக்கு தனியாக ஒரு 100 அளவிற்கு பணம் கொடுத்து உங்களுடைய கட்டமைப்புகளை உங்களுடைய இஷ்டத்திற்கு நீங்கள் செயல்பட்டு கொள்ளலாம். இரண்டாவதாக, நீங்கள் என்ன துறை ஆரம்பிக்க வேண்டுமானால் யாரிடையும் நீங்கள் கேட்டு பெற வேண்டியது இல்லை. அதுபோன்ற நல்ல செயல்கள் உங்களை வந்து அடையும். இன்று மிக குறைந்த ஒரு 16-17 பல்கலைக்கழகங்கள் தான் இன்று A++ என்ற அந்த நிலையை அடைந்திருக்கிறது. அதில் ஒரு பல்கலைக்கழகம் நமக்கு சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாட்டை சார்ந்த அழகப்பா பல்கலைக்கழகம் அந்த A++ என்ற ஸ்டேட்டஸை அடைந்திருக்கிறது. அவர்கள் இன்று பெற்றுக்கொண்டிருக்கும் அந்த பயன் மிக அதிகம் என்பதை மாணவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
தேங்க்யூ சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ ஏக்யூஏஆர் எஸ்எஸ்ஆர் அப்படின்னு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு, அந்த டேர்ம்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஏக்யூஏஆர் எஸ்எஸ்ஆர் இது ரெண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனுவல் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் அதுதான் ஏக்யூஆர். அனுவல்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த பல்கலைக்கழகத்தை இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா எல்லோரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இன்னும் ஒரு வருஷத்தில் இவங்க என்ன எப்படி இருப்பாங்க, நல்ல கிரேட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் இவங்க எப்படி இருக்கிறாங்க எப்படின்னு ஒவ்வொரு வருடமும் ஆடிட் செய்வது, அதுக்கு பேர் தான் ஏக்யூஏஆர். அந்த அனுவல் ஆடிட்டிங் என்பது தான், அனுவல் குவாலிட்டி ஆடிட்டிங் ரிப்போர்ட் கொடுப்பது தான் இந்த ஏக்யூஆர் என்பது. இது என்னென்னா, ஒவ்வொரு வருடமும் நான் எவ்வாறு வளர்ந்து கொண்டு இருக்கிறேன், ஒன்றுமல்ல, நீங்கள் படிக்கும் பொழுது ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வருகிறது, ப்ரொமோஷன் வருகிறது. அதே மாதிரி தான் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு ஏக்யூஆர். எஸ்எஸ்ஆர் என்பது நீங்கள் என்று 5 வருடம் முடிகிறதோ அன்று நாங்கள் இது மாதிரி தகுதி வைத்திருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் என்ன கிரேடு கொடுக்கப் போகிறீர்கள் என்பதற்கு சப்மிட் பண்ணும் ஒரு அறிக்கை தான் எஸ்எஸ்ஆர், செல்ஃப் ஸ்டடி ரிப்போர்ட். டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது அது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து குவாண்டிடேட்டிவ் டாக்குமெண்ட் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டாக்குமெண்ட். இந்த குவாண்டிடேட்டிவ் டாக்குமெண்ட் என்றால், நீங்கள் இந்த பல்கலைக்கழகத்திலே எவ்வளவு ஏக்கர் இருக்கிறது, அதிலே எவ்வளவு ஏக்கருக்கு உங்களுடைய பில்டிங் இருக்கிறது, அதிலே எத்தனை கிளாஸ் ரூம் இருக்கிறது, எத்தனை கம்ப்யூட்டர் இருக்கிறது என்பதை குவாண்டிடேட்டிவ் இன் நம்பர் இஃப் யூ ஆர் கோயிங் டு டெல், தட் இஸ் கால்டு குவாண்டிடேட்டிவ் டேட்டா. குவாலிட்டி டேட்டா, நான் இந்த பல்கலைக்கழகத்திற்கு நுழைந்தால் பசுமையாக இருக்கிறதா, இதை குவாண்டிஃபை பண்ண முடியாது. அது மாதிரி வாட்டர் ஆடிட்டிங் பண்ணியிருக்கீங்களா, எனர்ஜி ஆடிட்டிங் பண்ணியிருக்கீங்களா, பூங்கா இருக்கிறதா, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறதா, அது மாதிரி மாணவ மாணவிகளுக்கு வசதிகள் இருக்கிறதா என்பதை செல்வது தான் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஆகவே இந்த மதிப்பெண்களை இரண்டாக பிரித்து 1750 மதிப்பெண்கள் இந்த குவாண்டிடேட்டிவ் டேட்டாவிற்காகவும், மீதம் இருக்கும் 250 மதிப்பெண்கள் இந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டாவிற்காகவும் பிரிக்கிறார்கள். இந்த குவாண்டிடேட்டிவ் டேட்டாவை நம்ம ஆல்ரெடி அந்த எஸ்எஸ்ஆர் மூலம் கொடுத்து விட்டோம், அதற்கு வெரிஃபிகேஷனும் முடிந்து விட்டது. இன்று வரும் இன்று நாம் இன்று வர இருக்கும் நமது பியர் டீம் என்று சொல்லப்படுகின்ற அறிஞர்கள் இந்த 250 மார்க்குக்கு இந்த பல்கலைக்கழகம் என்ன மார்க் எடுக்கப் போகிறது என்பதை கொடுக்கவே இப்பொழுது வருகிறார்கள். கண்டிப்பாக நிறைய மார்க் எடுக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது என்னுடைய இதுவரைக்கும் வந்த வரலாறில், என்னுடைய வாழ்க்கையில், எந்த ஒரு செயலையும் கடினமாக உழைக்க வேண்டும், கடினமாக உழைப்பது மட்டுமல்ல அதில் தெளிவாக உழைக்க வேண்டும். நான் மட்டும் உழைக்கக்கூடாது, நான் அத்துணை துறைகளிலுமே சொல்லியிருக்கிறேன், தேர் என்பது ஒராளால் இருக்க இழுக்க முடியாது, அத்துணை பேரையும் கூட்டாக வைத்து நீங்கள் அந்த செயலை செய்ய வேண்டும், அத்துணையும் செய்து மன திருப்தியாக என்னுடைய மனக்குறை இல்லாமல் அத்துணை பேரும் சேர்ந்து உழைத்து இந்த எஸ்எஸ்ஆர் என்பதை சப்மிட் பண்ணிவிட்டு அறிஞர்கள் வரும் அறிஞர்களுக்கு நாம் தெளிவாக சொல்லிவிட்டு அதனால் எந்த விளைவுகள் வந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் கட்டாயமாக A++ எடுக்க வேண்டும், அல்லது A+ எடுக்க வேண்டும், அல்லது A எடுக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் நீங்கள் உழைத்தீர்களானால் அதற்கு நிறைய சந்திப்புகள் நாம் சந்திக்க நேரிடும். ஆனால் நான் உழைத்த உழைப்பு இவ்வளவு, கடினமாக உழைத்தேன், நான் அதனுடைய செயல்பாடுகளை தெளிவாக செய்தேன், என்னுடைய ஆசிரிய பெருமக்களும் என்னுடைய நான் டீச்சிங் ஸ்டாஃப் எனப்படுகின்ற அத்துணை மக்களும் இன்று இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எந்த நேரத்திலும் பொய் சொல்ல மாட்டோம், என்ன சொல்லுகிறோமோ அதற்குள்ள அந்த டாக்குமெண்ட் என்ன சொல்லப்படுகின்ற சாட்சிகள் இருக்கும் என்பதை அவர்களுக்கு தெளிவாக புரிய வைப்பேன். ஆனால் எனக்கும் ஆசை இருக்கிறது இந்த பல்கலைக்கழகம் A++ என்ற ஒரு ஸ்டேட்டஸை அடைந்து, அதுவும் நான் துணைவேந்தராக இருக்கும் காலத்திலே இதை அடைந்தோம் என்றால் உண்மையிலேயே பெருமைக்குரியது. அதற்காக என்னுடைய மாணவர்கள், மாணவிகள், நான் டீச்சிங் ஸ்டாஃப், டீச்சிங் பேராசிரியர்கள், ஈவன் என்னுடைய சிண்டிகேட் மெம்பர்ஸ் எல்லோருமே நன்றாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர ஏதோ இங்கிருந்து ரிட்டையர் ஆகி போய்விட்டோம், அதனால் எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தமும் இல்லாமல்
என்னுடைய பேராசிரியர்கள், இங்கிருந்து படித்து சென்ற மாணவர்கள் அத்துணை பேருமே இன்று இந்த பல்கலைக்கழகம் ஒரு நல்ல ஒரு செயலை அடைய வேண்டும் என்பதற்காக இன்னும் தினமும் என்னுடன் பேசி நீங்கள் அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கட்டாயமாக நம் உழைப்புக்கு உரிய ஊதியம் கிடைக்கும் என்பதிலே எனக்கு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையிலே தெரியுது யூ ஆர் அ ட்ரூ எக்ஸாம்பிள் ஆஃப் அ லீடர் அப்படின்ட்டு. இப்போ ஐக்யூஎஸ்சி அப்படி என்றால் என்ன, அதோட இந்த மொத்த ப்ராசஸில் அதோட ரோல் என்ன சார்? ஐக்யூஎஸ்சி என்பது இன்டர்னல் குவாலிட்டி அசூரன்ஸ் செல், இதுதான் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய லைஃப் என்று சொல்லுவோம். லைஃப் என்று நான் இரண்டு இடத்தை குறிப்பாக சொல்லுவேன். ஒன்று ஐக்யூஎஸ்சி, இரண்டாவது லைப்ரரி. இது ரெண்டும் ஒரு பல்கலைக்கழகத்திலே முறையாக செயல்பட்டால் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. இந்த ஐக்யூஎஸ்சி என்பது ஒரு பல்கலைக்கழகத்தினுக்கு அட்வைசர் என்று சொல்லுகிறோமே அது போன்று. அதாவது இந்த பல்கலைக்கழகத்திலே பல துறைகள் இருக்கின்றன. ஒரு துறையிலே ஒன்றுமே நடக்காமல் இருக்கலாம். அவர்களை கூப்பிட்டு நீங்கள் கான்ஃபரன்ஸ் நடத்துங்கள், நீங்கள் இவ்வாறாக பணம் பெற வேண்டும், மாணவர்களை இது மாதிரி உருவாக்குங்கள் என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு துறையிலும் சென்று அவர்களுக்கு வேண்டிய அறிவுரையை கூறி அதை நடத்தி காட்டி அந்த நடத்தி காட்டுவதை துணைவேந்தரிடமோ அல்லது பதிவாளரிடமோ கூறி அதற்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பது ஐக்யூஎஸ்சி. இந்த நாம் எஸ்எஸ்ஆர் என்று கேட்டீர்கள், ஏக்யூஆர் என்று கேட்டீர்கள், இதை இரண்டுமே தயாரிப்பது ஐக்யூஎஸ்சியினுடைய அந்த முக்கியமான வேலைகள். ஆகவே உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் அவர்கள் ஒரு டாக்குமெண்ட் கலெக்டிங் சென்டர், அவர்களிடம்தான் அத்துணை நம்மளுடைய ஈடுபாடு உள்ள அத்துணை ஃபைல் என்று சொல்லப்படுகின்றன அத்துணையும் இருக்கும். அவர்கள்தான் நம்மை முன்னேற்றுவதற்கு வழிகாட்டுபவர்களாக இருக்க வேண்டும். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ டீடியஸான ஒர்க் பார்க்குறாங்கன்னா பிக் சல்யூட் அவங்களுக்கு. அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து நீங்கள் வந்து ஏதோ இந்த வருடம் பார்த்து விட்டோம் அடுத்த வருடம் பார்த்து விட்டோம் என்று இல்லாமல் நாக் வந்து செல்வதிலிருந்து அடுத்த முறை வருவதற்குள்ள அத்துணை ஏற்பாடுகளையும் அவர்கள் தான் செய்கிறார்கள். அதுபோல நாக் டீம் என்று ஒன்று வைத்திருக்கிறோம், அவர்களும் இணைந்து இந்த நல்ல செயல்பாடுகளை அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நான் அடிக்கடி சொல்வேன், அந்த எந்த பல்கலைக்கழகத்திலே வேலை பார்க்கிறோமோ, பல்கலைக்கழகமாக இருந்தாலும் எந்த இடத்தில் வேலை பார்த்தாலுமே அதை முதலில் நாம் லவ் பண்ண வேண்டும். அதை நாம் எவ்வளவு அன்பு செலுத்துகிறோமோ அது முக்கியமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக பிலாங்கிங்ஸ், இது என்னுடைய பல்கலைக்கழகம், என்னுடைய இடம், இதில் வரும் முன்னேற்றம் எல்லாம் எனக்கு சார்ந்தது, நான் இந்த பல்கலைக்கழகத்திலே வேலை வாய்ப்பதற்கு நான் மிக பெருமைப்படுகின்றேன், நான் இந்த பல்கலைக்கழகத்தில் வேலை வாய்ப்பதனால்தான் அதனுடைய அந்த பெருமையை அடைந்து என்னுடைய சம்பளம் எனப்படுகின்ற அந்த பணம் வந்து நான் குடும்பம் நன்றாக இருக்கிறது, இதை நினைத்தோமானால் இந்த பல்கலைக்கழகத்திற்கு ஈவன் உயிரை விடுவதற்கூட நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஸ்டாஃப்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பாசமாக தான் இருக்கும் யூனிவர்சிட்டி மேலே. கண்டிப்பாக சார், அது நீங்கள் சொல்கிறவங்க வெளிப்பாடுலேயே தெரியுது, நீங்கள் எல்லாரையும் அப்படி முன்னேற்றி கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ லாஸ்ட் இயர் நம்ம எஸ்எஸ்ஆரை சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணியாச்சு, ஸோ அதோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அதாவது குவான்டிடேட்டிவ் டேட்டாவில் வந்து எனக்கு எந்த குறையும் தெரியவில்லை, ஆனால் அது வந்து இன்னும் மார்க் தெரியாது. ஆனால் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் என்றனால், என்னுடைய அருமைமிகு மாணவ மாணவிகள் இந்த பல்கலைக்கழகத்தை பற்றி அந்த பெர்செப்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நம் டேட்டா கொடுத்தவுடன் மாணவ மாணவிகளிடம் கேட்ட கேள்வியில் அவுட் ஆஃப் 4 நாம் 3.48 என்ற நிலைமையை அடைந்திருக்கிறோம் என்றால் பல்கலைக்கழகம் சரியான நிலையிலே சென்று கொண்டு இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளம். இருந்தாலும் இதை அதிக மதிப்பெண்பாக நான் நினைக்கவில்லை, இன்னும் 3.68, 3.7 எடுத்திருக்க வேண்டும். ஆனால் சிறு சிறு குறைகள் ஆங்காங்கே இருந்தன, இன்று அந்த குறைபாடுகளை எல்லாம் தவிர்த்து இந்த பல்கலைக்கழகம் நல்ல நிலையில் இருக்கிறது. ஆகவே வரும் அந்த பியர் டீம் எனப்படுகின்ற அந்த குழு கட்டாயமாக நமது மதுரை பல்கலைக்கழகத்தை சரியாக ஆராய்ந்து சரியான மதிப்பெண்களை கொடுப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக பிலீவ் பண்ணுறோம், நாங்களும் சேர்ந்து பிலீவ் பண்ணுறோம். ஸோ இப்போ நாக் டீம் பியர் டீம் நம்மளை விசிட் பண்ண வராங்க, அந்த 3 டேஸ் விசிட் எப்படி போகும், அதோட ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் சார்.
இது வெரி சிம்பிள். இது வந்து இப்போ நாளைக்கு வர்றாங்கன்னா நாளைக்கு ஈவினிங் ஒரு 7:00 தே ஹாவ் த மீட்டிங். எத்தனை மெம்பர் வர்றாங்களோ அவங்க ஒரு இடத்துல அமர்ந்திருப்பாங்க. அவங்க அந்த இது பெரிய ஒரு பல்கலைக்கழகம், ஒரு 20 அந்த ஸ்கூல் எனப்படுகின்ற அந்த பள்ளிகளை கொண்டிருக்கிறது. ஆகவே இது எவ்வாறு முதலில் நாம் பார்ப்பது, எவ்வாறு நம் நேரத்தை சரியாக கட்டமைப்பது, அடுத்து அந்த பள்ளியை தவிர சென்டர்ஸ் என சொல்லப்படுகின்ற தனித்துறைகள் நிறையாக இருக்கிறது. உதாரணத்திற்கு இது ஒரு தனித்துறை, உதாரணத்திற்கு சென்டர் ஃபார் எஜுகேஷன் என்பது தனித்துறை, இதுபோன்று நிறைய துறைகள் தனியாக இணங்கி கொண்டிருக்கின்றன. இவர்களுக்கு கோஆர்டினேட்டர் என்று சொல்லுவோம். இது போன்ற துறைகள் எப்படி இருக்கின்றன, அவர்களை எப்படி பார்ப்பது, இதை தவிர நான் சொன்னேனே லைப்ரரி எவ்வாறு இருக்கிறது, ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷலிட்டி எவ்வாறு இருக்கிறது, மாணவர்கள் கொடுக்கும் வசதி எவ்வாறு இருக்கிறது, அதாவது பஸ் வசதி, அவர்கள் நடப்பதற்குள்ள வசதி, பாதுகாப்பு கேமரா எவ்வாறு அமைத்திருக்கிறார்கள், இது போன்ற பல வசதிகளை அவர்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பார்க்காமல் நமக்கு மதிப்பெண் கொடுக்காமல் போய்விட்டால் நமக்கு இழப்பு. அதனால் துணைவேந்தராகிய நான் என்ன செய்ய வேண்டும், பதிவாளரும் துணைவேந்தரும் இணைந்து எங்களிடம் இதெல்லாம் இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன, அதற்கு ஒரு சின்ன வேடிங்கில் சொல்கிறதுனா கமர்சியலைசேஷன். நான் என்னுடைய பல்கலைக்கழகத்தை விற்க வேண்டும், விற்க வேண்டும் என்பது மாணவர்களை இங்கு வருவதற்குள்ள வழிவகுக்க வேண்டும். அது போன்று நான் எல்லா விஷயங்களையும் நான் சொல்ல வேண்டும், எதையும் விட்டு போகக்கூடாது. அது போன்ற விஷயங்களை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அப்படி எடுத்து செல்லும் பொழுது அவர்கள் அதற்கு தகுந்த மாதிரி தங்களை பிரித்து கொள்வார்கள். ஆகவே இருப்பது 3 நாள். அந்த 3 நாட்களில் நாம் செயல்படும் அத்துணை செயல்களையும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படித்தான் நாம் நம்மளுடைய மதிப்பெண்களை பெறுவதற்கு வழிவகுக்க வேண்டும். சார், டீம் ஒர்க் மேலே நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீஃப் வச்சுருக்கீங்க. நம்ம டோட்டல் யூனிவர்சிட்டி ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போது இதை நோக்கி A++ வாங்குவதற்காக வேலை ரொம்ப முனைப்பாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போது இந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப அருமையாக இருக்குது. நான் இன்னும் சொல்லப்போனால் நான் எதிர்பார்த்ததை விட ஒரு எழுச்சியை இங்கே காண முடிகிறது. அது எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 6 மணிக்கு ஃபஸ்ட்டு வாக்கிங்கை ஆரம்பித்து என்னுடைய பார்க், கெஸ்ட் ஹவுஸ் போன்ற இடங்களில் என்ன வேலை நடந்து கொண்டிருக்கிறது, 8:30 ஆரம்பித்து அத்துணை துறைக்குமே சென்று என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையிலே வியப்பாக இருக்கிறது. என்னவென்றால் நான் பணம் கொடுக்க முடியவில்லை. என்னென்றால் பணம் வசதி குறைவாக இருக்கும் இந்த பல்கலைக்கழகத்திலே அவர்கள் தங்களுடைய சொந்த பணத்தை செலவழித்து இன்று நல்ல செயல்களை இந்த பல்கலைக்கழகத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செயல் கட்டாயமாக வெற்றி கொடுக்கும் என்பதில் முக்கிய மிக மிக நம்பிக்கையாக இருக்கிறேன். உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப ஹையா இருக்கு. கண்டிப்பா இந்த வாட்டி A++ நம்மளுக்கு தான். அப்படி சொல்ல மாட்டேன், கட்டாயமாக உழைப்புக்கு தகுந்த வெற்றி கிடைக்கும். இந்த NAAC-ல ஹை ஸ்கோர்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணா அந்த பெனிஃபிட்ஸ் பத்தி சொல்லுங்க. முதலையே நான் கொஞ்சம் குறிப்பா சொன்னேன், நான் இந்த A++ என்ற ஒரு ஸ்டேட்டஸை நாம் அடைந்து விட்டோமானால் தனியாக மத்திய அரசு ஒரு பண முடிப்பை நமக்கு தருகிறது. அது 100 கோடிக்கு மேல் உள்ள பணம். அதனால் உங்களுக்கு தெரியும், மாணவர்களை அதிகமாக எடுக்கலாம், ஆராய்ச்சியை அதிகமாக பண்ணலாம், ஆராய்ச்சி மாணவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கலாம், போஸ்ட் டாக்டரல் என்று சொல்லப்படுகின்ற அந்த தனித்துவமிக்க மாணவர்களை வெளிநாடுகளிலிருந்து நாம் கொண்டு வரலாம், வெளிநாட்டில் இருக்கும் ஆசிரியர்களை இங்கு கொண்டு வர வேண்டாம். நமது பல்கலைக்கழகத்திலே ஒரு வீக்னஸ் என்றே சொல்ல வேண்டிய இன்டர்நேஷனல் ஃபேக்கல்ட்டி நம்மளிடம் இல்லை, அதற்குள்ள வசதிகளை நாம் ஏற்படுத்தலாம். இது போன்று பல விஷயங்களை நாம் தனித்தன்மையாக நாம் விளங்கலாம். 2வதாக நமக்கு அதிகமாக வருமானம் தரும் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என சொல்லப்படுகின்ற அந்த துறையிலே நீங்கள் நினைத்த அந்த பாடப்பிரிவை ஆரம்பிக்கலாம். இப்பொழுது நமக்கு இருக்கும் கட்டாயம் என்னவென்றால் டெப் எனப்படுகின்ற, அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பீரோ UGC-யிலே இருக்கிறது, அவர்களிடம் நாம் அந்த உதவி பெற்றுத்தான், அவர்களுடைய அனுமதி பெற்றுத்தான் நாம் இன்று அந்த புதிய பாடப்பிரிவுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீங்கள் இந்த A++ வாங்கிவிட்டீர்களானால் நீங்கள் பாடப்பிரிவு எந்த பாடப்பிரிவினாலும் நீங்கள் நடத்தலாம். 1. 2வதாக
இன்று மாணவர்களை நாங்கள் நாளே நாலு டிஸ்ட்ரிக் என சொல்லப்படுகின்ற திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர் ஜூரிடிக்ஷன் என்று சொல்லுவோம். மதுரை பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட இந்த மாவட்டங்களில் மட்டும்தான் நான் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நடத்த முடியும். ஆனால் நான் A++ வாங்கினேன் என்றால் இந்தியாவில் உள்ள எங்கு மாணவர்களையும் நான் சேர்த்து கொள்ளலாம். இதனால் பல்கலைக்கழகத்திற்கு ஒரு பண வருமானம் அதிகமாக இருக்கும். மூன்றாவதாக A++ வாங்கிவிட்டேன் என்றால் உலக அரங்கிலே 500 பல்கலைக்கழகங்களை தேர்ந்தெடுக்கும் சூழ்நிலை வரும் பொழுது இந்த A++ வாங்கிய பல்கலைக்கழகத்தை முக்கியமாக கருதுகிறார்கள். ஆகவே இது போன்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதை அடைவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இப்போ இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் நம்ம போட்டு பண்ணிகிட்ருக்கோம். இந்த சிச்சுவேஷன், ப்ரெஷர் பில்டான இந்த சிச்சுவேஷனில் நம்ம யூனிவர்சிட்டியோட ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது என்னுடைய, நான் சொன்னது போல் என்னுடைய இன்றைக்கு வயசு 65. பல பல்கலைக்கழகங்கள் வேலை பார்த்து, பல நாடுகளை இல் வேலை பார்த்து, என்னுடைய ஆராய்ச்சிகளை முடித்து இன்று பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருக்கிறேன். உங்களுக்கு கிடைக்கும் வேண்டும் என்பது கட்டாயமாக கிடைக்கும். ஆனால் அதை அமைதியாக இருந்து பெற முடியாது. அதற்குள்ள கடினமான உழைப்பு ஒவ்வொருடமிருந்து வர வேண்டும். இரண்டாவது, அந்த கடினமான உழைப்பு எதையுமே எதிர்பார்க்காத ஒரு கடினமான உழைப்பாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல மனதுள்ள மனிதனாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன சொல்ல வேண்டுமென்றால், நான் என்ன வேணாலும் செய்து உன்னை அடைய வேண்டும் என்பது குறிக்கோளாக இருக்கக்கூடாது. அதற்கு ஒரே ஒரு உதாரணம் என்றால், நான் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்த பிறகு நான் வந்த பாதையை திரும்பி பார்த்தால் நான் மட்டும் அல்ல, என்னை சார்ந்த அத்துணை பேரும் பெருமைப்படும்படி என்னுடைய வந்த பாதை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் இருக்கும் இடம் பெருமையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். உங்களோட பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி புதிய விஷயங்கள் நிறையா ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே நன்றி. இன்டர்வியூக்கு நமது மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது, மற்றும் நிறைய பேருக்கு வாழ்வாதாரத்தையும் கொடுத்திருக்கிறது. அறிவை பரப்புவதில் நம்பர் ஒன்னாக விளங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊழியர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் இந்த நாக் அசஸ்மெண்ட்டில் வெற்றி பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாக் அசஸ்மெண்ட்டில் வெற்றி நமதே என்ற நம்பிக்கையுடன் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நாம் அடைந்து விட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு அருமையான நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா லோகநாதன். நன்றி, வணக்கம்.